हलो फ्रेंड्स वेलकम टू पेबल्स नाम इनको चेन्नई मीन कोलंबु कोलंबु वंदु नरिया वेरैटीस पन्नुवांगा मीन कोलंबु पातिंगना ओरु सिलर वंदु पेरिय वेंगायम मट्टु यूस पन्नुवांगा पेरिय वेंगायत्त अरच्चि यूस पन्नुवांगा इदु वंदु एन्नना चिन्न वेंगायम ओरे ओरु वरमिळगाय वंदु नल्ला अरच्चिट्टु அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து இட்லி தோசை சாதம், இந்த மூணுக்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சின்ன வெங்காயம் வந்து இது ஒரு 200 கிராம் இருக்குது. இது கூட ஒரே ஒரு வரமிளகாய், இதை வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. ரெண்டாவது என்னன்னா தக்காளியும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து மீன் கூட வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம ஊற வச்சுட்டோம்னா உப்பு வந்து அதில் இறங்கிடும். அப்போ வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம மீன் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மீனில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இதை வந்து என்னென்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதாவது என்னென்னா குழம்பனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா. அடுத்து நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் 1/2 கரண்டி அளவுக்கு, அதாவது குளிக்கரண்டி தான் எடுத்துருக்குறோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூடவே நம்ம வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி புளி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் நம்ம வந்து என்னென்னா புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதக்கிட்டோம். தக்காளியை அரைச்சி வச்சுருக்குறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கலருக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இடையிலையும் நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன கடாயில் இது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரு வரமிளகாய் பூண்டு ஒரு 25 பல் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம், கடுகு வெந்தயம் போட்டு தாளித்ததுனால நம்ம வந்து இது கடுகு ஆட் பண்ணாமல் அப்படியே தாளித்து இது கூட கொட்டிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயினோட வாசம் வந்து நல்லாயிருக்கும், அதாவது மீன் குழம்புக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா மேலே வரும், அந்த டைமில் நம்ம தாளித்ததையும் கொட்டிட்டு மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இடையிலடையில் கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்குறோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 4 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். 4 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளையும் தமக்குரியது என்பார்கள். அன்பு உள்ளவர்கள் தங்களுடைய எலும்பினை கூட பிறர்க்கு பயன்படுவதாக இருந்தால் கொடுத்து விடுவர்.